கழிவுகளை மறுசுழற்சி செய்ய மக்கள் முன்வந்துள்ளதே தூய்மை பாரத இயக்கத்தின் வெற்றி என மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பெருமிதம் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி மக்களோடு கலந்துரையாடும் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 114வது பகுதி வானொலியில் இன்று ஒலிபரப்பப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர், மனதின் குரல் நிகழ்ச்சி ஒலிபரப்பு தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி அன்று விஜயதசமி நாளில் தொடங்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியை பேரார்வத்தோடு அரவணைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் புதிய கதைகள், புதிய ஆளுமைகள் இணைந்து வருவதாக தெரிவித்துள்ள அவர், சமூக உணர்வோடு அரங்கேறும் செயல்களுக்கு மனதின் குரல் வாயிலாக கௌரவம் கிடைத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சியை மக்களிடம் கொண்டு சேர்த்துள்ள தூர்தர்ஷன், பிரசார் பாரதி, ஆல் இண்டியா ரேடியோ ஆகியவற்றோடு தொடர்புடைய அனைவரையும் பாராட்டுவதாக கூறியுள்ள பிரதமர், இவர்களுடைய தீவிர முயற்சிகள் காரணமாகவே மனதின் குரல் மகத்துவம் நிறைந்த கட்டத்தை எட்ட முடிந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி என்று நாம் மனதின் குரலின் 10 ஆண்டுகளை நிறைவு செய்யும் அதே வேளையிலே நவராத்திரி புண்ணிய காலத்தின் முதல் நாளுமாகவும் இருக்கும். மனதின் குரலின் இந்த நீண்ட நெடிய பயணத்திலே பல கட்டங்களை என்னால் மறக்க இயலாது. மனதின் குரலில் கோடிக்கணக்கான நேயர்கள் நம்முடைய இந்த பயணத்தின் போது கூட்டாளிகளாக இருந்தார்கள், தொடர்ந்து எனக்கு தோள் கொடுத்தும் வந்தார்கள், தேசத்தின் அனைத்து இடங்களிலிருந்தும் தகவல்களை எனக்கு திரட்டி தந்தார்கள். மனதின் குரலின் நேயர்கள் மட்டுமே இந்த நிகழ்ச்சியின் உண்மையான சூத்திரதாரிகள். தூய்மை இந்தியா இயக்கத்தின் வெற்றி காரணமாக கழிவுகளிலிருந்து செல்வம் என்ற மந்திரம் அனைவருக்கும் பிடித்தமாகி உள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். கழிவுகளை குறைத்தல், மறுபடியும் பயன்படுத்துதல், மறுசுழற்சி செய்தல் ஆகியவற்றை பற்றி மக்கள் பரவலாக அறிந்துள்ளனர் என குறிப்பிட்டுள்ள அவர், கேரள மாநிலம் கோழிக்கோட்டை சேர்ந்த 74 வயதான சுப்பிரமணியன் என்பவர் 23,000 மேற்பட்ட நாற்காலிகளை சீர் செய்து இவற்றை மறுபயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 2ஆம் தேதி தூய்மை இந்தியா இயக்கத்தின் 10 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில், இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய மக்கள் இயக்கமாக இதனை மாற்றியிருக்கும் அனைவருக்கும் பாராட்டு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். வாழ்க்கை முழுவதும் தூய்மை என்ற நோக்கத்திற்காக தம்மையே அர்ப்பணித்து வாழ்ந்த மகாத்மா காந்தியடிகளுக்கு அளிக்கப்படும் உண்மையான மரியாதை இதுதான் என்று குறிப்பிட்டுள்ளார். தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மாஹே நகராட்சி மற்றும் அருகில் இருக்கும் பகுதிகளைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ரம்யா என்ற பெண் உருவாக்கி கடற்கரை பகுதியை முழுமையான வகையில் தூய்மையானதாக ஆக்கியுள்ளதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். தூய்மை இயக்கம் ஒரு நாளோ ஒரு ஆண்டோ நடந்து முடிந்துவிடும் இயக்கம் அல்ல என்று கூறியுள்ள நரேந்திர மோடி, இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். தூய்மை தொடர்பாக புதுச்சேரியின் கடற்கரை பகுதியிலும் கூட பலமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இங்கே ரம்யா அவர்கள் மாஹே நகராட்சி மற்றும் இதன் அருகிலே இருக்கும் பகுதியைச் சேர்ந்த இளைஞர்களின் குழு ஒன்றை ஏற்படுத்தி வழிநடத்தி வருகிறார். இந்த குழுவைச் சேர்ந்தவர்கள் தங்கள் முயற்சிகள் வாயிலாக மாஹே பகுதியை, குறிப்பாக இங்கே இருக்கும் கடற்கரை பகுதிகளை முழுமையான வகையிலே தூய்மையானதாக ஆக்கி வருகின்றார்கள். நமது நாட்டில் சுமார் 20,000 மொழிகளும் வழக்கு மொழிகளும் புழக்கத்தில் இருப்பதாக கூறியுள்ள பிரதமர், அவற்றை பாதுகாக்க தற்போது வித்தியாசமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் தொடங்கப்பட்டுள்ள அன்னையின் பெயரில் ஒரு மரம் என்ற இயக்கம் மக்களின் பங்களிப்புடன் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியிருப்பதாக அவர் கூறியுள்ளார். உத்தரப்பிரதேசம், குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், தெலுங்கானா மாநிலங்கள் இலக்கை மிஞ்சி அதிக எண்ணிக்கையில் மரங்களை நட்டு சாதனை படைத்திருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த உன்னதமான இயக்கத்தில் அனைவரும் இணைய வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.
தமிழ்நாட்டின் மதுரையை அடுத்த வரிச்சியூர் கிராமத்தை சேர்ந்த சுபஸ்ரீ என்ற பெண் தனது சொந்த முயற்சியால் 500க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகளை சேகரித்து மூலிகை பூங்கா ஒன்றை அமைத்திருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொரோனா காலத்தில் இவரது பூங்காவில் இருந்த மருத்துவ மூலிகைகள் மக்களுக்கு பயனளித்ததாக குறிப்பிட்டுள்ள அவர், இந்த பூங்காவை காண வெகு தொலைவில் இருந்தும் பலர் வருவதாக கூறியுள்ளார். சுபஸ்ரீ இவர் தனது முயற்சியின் துணையால் கடினமான மற்றும் மிகவும் பயனுள்ள மூலிகைகளால் ஒரு அற்புதமான பூங்காவை உருவாக்கியிருக்கிறார். இவர் தமிழ்நாட்டின் மதுரையில் வசிப்பவர். இவர் தொழில் ரீதியாக ஆசிரியையாக இருந்தாலும் மருத்துவ தாவரங்களின் பால் இவருக்கு அலாதியான பிரியம் இருக்கிறது. இன்று மதுரையின் வரிச்சியூர் கிராமத்தில் இருக்கும் இவருடைய வித்தியாசமான மூலிகை பூங்காவிலே 500க்கும் மேற்பட்ட அரிய வகை மூலிகை செடிகள் இருக்கின்றன. தனது இந்த பூங்காவை உருவாக்க இவர் தீவிரமாக உழைக்க வேண்டியிருந்தது. ஒவ்வொரு தாவரத்தையும் தேடி தேடி இவர் தொலைதூரங்களுக்கு பயணங்களை மேற்கொண்டிருக்கிறார், தகவல்களை திரட்டியிருக்கிறார், பலமுறை மற்றவர்களிடம் உதவிகளையும் கோரியிருக்கிறார். கோவிட் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய மருத்துவ மூலிகைகளை மக்களுக்கு கொண்டு சேர்த்திருக்கிறார். இன்று இவருடைய இந்த மூலிகை பூங்காவிற்கான தொலைவான பகுதிகளில் இருந்தும் பலர் வருகிறார்கள். இவர் அனைவருக்கும் மருத்துவ தாவரங்களை பற்றிய தகவல்களையும் அவற்றின் பயன்பாடுகளை பற்றியும் விளக்குகிறார். சுபஸ்ரீ அவர்கள் பல நூறு ஆண்டுகள் நமது கலாச்சாரத்தின் அங்கமாக விளங்கும் பாரம்பரியத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கிறார். இந்தியாவில் உருவாக்குவோம் என்ற மற்றொரு மகத்துவமான இயக்கமும் 10 ஆண்டுகளை நிறைவு செய்ய உள்ளதாக கூறியுள்ள பிரதமர், பல்வேறு உற்பத்தி துறையிலும் இதன் காரணமாக ஏற்றுமதி அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். பண்டிகை காலங்களில் பழைய உறுதிப்பாட்டை மறந்துவிடாமல் உள்ளூர் உற்பத்தி பொருட்களுக்கு ஊக்கமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக் கொண்டுள்ளார். எந்த பொருளை வாங்கினாலும் பரிசாக கொடுத்தாலும் அது இந்தியாவில் தயாரிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார்.